Excellencies, ladies and gentlemen, we have gathered here this morning to dedicate the Duraiappah Stadium, renovated by India, to the people of Sri Lanka. We will also celebrate the International Day of Yoga 2016. Let me welcome the President of Sri Lanka, His Excellency Maithripala Sirisena, and the Honorable Prime Minister of India, Sri Narendra Modi, who has joined us through video conferencing from New Delhi. Vargai Thandirukkum Periyorgale, Thaimargale, Anbargale, இந்திய அரசாங்கத்தினால் புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டு அரங்கினை இலங்கை மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்கின்ற வரலாற்று நிகழ்வில் இணைந்துள்ளோம். அத்தோடு 2016 ஆண்டுக்கான சர்வதேச யோகா தினத்தையும் இன்று கொண்டாடுகின்றோம். இலங்கை ஜனாதிபதி மாண்புமிகு மைத்ரிபால சிறிசேன் அவர்களையும் புதுடெல்லியிலிருந்து காணொளி செய்மதி காட்சிகளூடாக இணைந்திருக்கின்ற இந்திய நாட்டின் கௌரவ பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களையும் அன்போடும் கௌரவத்தோடும் வரவேற்கின்றோம். மேம் அவஸ்தாவட்ட சகபாகிவன சம்பாவணி அமுத்தனி நோணவருணி மாத்துருணி இந்தியானு ரஜே அனுகிரகின் பிரதிசாஸ்கரணே கரண்லத யாப்பனைய துரையப்பா கிரீடாங்கனைய மகஜன ஐத்திய சந்தா பெவரியுமே உற்சவ சந்தா அபரஸ்வசிட்டினவா தவத் பியவரக் வசேன் திதாஸ் தாசே வசர சந்தா யோகா தினேத ஜகத் தினே ஹட்டியட்ட சமரனு லபனவா மேம் அவஸ்தாவட்ட சாபாகி வன ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனராஜே கரு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மதித்துமா இவகேம வித்யுத் தரங்க விகாசயான அபத் சமக நவதில்லி நுவரசிட்டன இந்திய கரு அக்ராமாத்ய ஸ்ரீ நரேந்திர மோடி மதித்துமா இதாமத்ம கௌரேனுத்துவ பிலிகானு லபனவா டு பிகின் தி ப்ரொசீடிங்ஸ் மே ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டாண்ட் அப் ஃபார் தி நேஷனல் ஆந்தம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா ஃபாலோட் பை இந்தியா. அடுத்ததாக தேசிய கீதம் இசைக்கப்படும். இலங்கை நாட்டின் தேசிய கீதமும் அதனைத் தொடர்ந்து இந்திய நாட்டின் தேசிய கீதமும் இசைக்கப்படும். ஜாதிக கீய வாதனை சந்தா இக்கத்துவான்னு ஸ்ரீலங்கா ஜாதிக கீய சமக இந்தியானு ஜாதிக கீயத வாதனை கரண் லபனவா Thank you.
I now invite His Excellency Maithripala Sirisena, President of Sri Lanka, and Honorable Prime Minister of India, Sri Narendra Modi, to simultaneously unveil the plug. அடுத்ததாக சம்பிரதாயபூர்வமாக பெயர் பலகையினை திறந்து வைப்பதற்காக இலங்கை ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேன அவர்களையும் இந்திய கௌரவ பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களையும் கௌரவத்தோடு அழைக்கின்றோம் இணையாக இந்த பெயர் பலகையினை திறந்து வைப்பதற்காக. சீவட்டன பலகைய சமாந்திரவ நிராவரணை கிரிம சந்தா ஸ்ரீலங்கா கரு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மதித்துமாண்ட இவகையும் இந்திய கர்வாகிராமாத்திய ஸ்ரீ நரேந்திர மோடி மதித்துமாண்ட இதாமத்ம கௌரவ இனத்துவ எறையும் கருணா மே ஐதிஹாசிக அவஸ்தாவட்டு இக்வனலே சார். We will now witness the yoga namaskar to celebrate the International Day of Yoga 2016. அடுத்ததாக இப்போது 2016 ஆம் ஆண்டுக்கான சர்வதேச யோகா தினத்தை சூரிய நமஸ்காரம் என்ற அடிப்படையில் ஆரம்பிப்பதற்காக கலைக்கின்றோம். தேவாஸ்தாவில் சூரிய நமஸ்கார் என்ற தீமாவை அடுத்து ஜகத் யோகா தின சனிட்டுவான் கரீமட்டு ஆராதனை. அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். இரண்டாவது சர்வதேச யோகா தினத்தில் இன்று இணைந்திருக்கின்றோம். நேரடியாக நாங்கள் யோக பயிற்சிக்கு செல்ல போகின்றோம். மெதுவாக கால்களை நீட்டி ஓய்வு நிலையில் அமர்ந்திருங்கள். உங்கள் வலது காலை மடித்து மெதுவாக வைத்து விட்டு அதே போன்று இடது காலையும் மடித்து வஜ்ராசனத்தில் அமர்ந்துங்கள். இழந்தண்டு வழியாமல் தலை கீழே அறியாமல் அமர்ந்து உங்களை எடுத்து கும்பிட்டுக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Shanti, Shanti, Shanti.
மெதுவாக வலது கை கட்டவரல மடி பொத்திக் கொண்டு பின்னுக்கு கொண்டு சென்று இடது கையால் வலது கை மணிக்கட்டை பிடித்தவர்கள் மெதுவாக மூச்சை வெளிவிட்டவாறு முன்னோக்கி சசாங்காசனத்திற்கு. இந்த நிலையில் சாதாரண சுவாசம், மெதுவாக தலையை சற்று மேலே தூக்கி, கண் மெதுவாக மூச்சை உள்ளிழுத்தவாறு நிமிந்து வாருங்கள். உங்கள் கைகளை முன்னே எடுத்து உங்கள் கைகளை உரசி உங்கள் முகம் காது பகுதி கழுத்து பகுதியை துடைத்து மெதுவாக கண்ணை திறந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அனைவரும் சரிந்து உட்கார்ந்து மெதுவாக எழும்பிக் கொள்ளுங்கள். 12 நிலைகள் கொண்ட சூரிய நமஸ்காரம் செய்வதற்காக அனைவரும் எழுந்து தடாசனத்தில் நில்லுங்கள். கால்கள் சற்று அகட்டி கையை உள்ளங்கைகள் முன்னே பார்த்தவாறு தலை சற்று மேலே தூக்கி கண்களை மூடி ஆழமாக 2 அல்லது 3 தடவைகள் மூச்சை உள்ளிழுத்து வெளியனுப்புங்கள். உங்கள் கால்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கைகளை கூப்பி கும்பிட்டுக் கொள்ளுங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை வெளிவிட்டவாறு ஆரம்ப நிலைக்கு உங்கள் கைகளை கொண்டு வந்து முன்தொடையில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மூச்சினை உள்ளிழுத்தவாறு 1 மூச்சினை வெளிவிட்டவாறு 2 உங்கள் பாதங்களுக்கு பக்கத்திலே கையை வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சினை உள்ளிழுத்தவாறு வலது கால் பின்னுக்கு போகுது 3 மூச்சை வெளிவிட்டவாறு இடது காலம் பின்னுக்கு கொண்டு செல்வோம் 4 நேராக நில்லுங்கள். கேள்வி மடியாமல் உங்கள் மூச்சை இழுத்து முழங்கால் குத்தி மூச்சை வெளிவிட்டவாறு 5 ஓய்வு நிலை. இப்பொழுது மூச்சை உள்ளவாறு 6 அப்படியே கையெடுக்காமல் முன்னுக்கு வந்து அட்டாங்க நமஸ்காரத்தில் படுத்துக் கொள்வோம். உங்கள் இடுப்பு பகுதி மட்டும் முட்டாமல் நாடி குத்தி படுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மூச்சினை உள்ளிழுத்தவாறு 7 புஜங்காசனம் நல்லா கை நிமிரத்தக்கதாக எழும்பிக் கொள்ளுங்கள். இப்பொழுது மூச்சினை வெளிவிட்டவாறு 8 பர்வதாசன மலை போன்ற தோற்றம் கொண்டது. உங்கள் பாதங்கள் முழுமையாக நிலத்தில் இருக்க தலையை முழுமையாக உள்ளே மடக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது மூச்சினை இழுத்து முழங்கால் குத்தி மூச்சினை வெளிவிட்டவாறு 9 ஓய்வு நிலை. இப்பொழுது மூச்சினை உள்ளிழுத்தவாறு வலது கால முன்னுக்கு கொண்டு வந்து கையோட வெப்பம் 10 மேல பாருங்க நல்லா எல்லாரும். இப்பொழுது மூச்சினை வெளிவிட்டவாறு 11 நல்லா மடங்கி நில்லுங்கள். மூச்சினை உள்ளிழுத்தவாறு 12 மறுபடியும் கையை கீழே கொண்டு போங்கோ முன்தொடையில வச்சு கொள்ளுவோம். 1 2 3 வலது கால் பின்னுக்கு 4 இடது காலம் பின்னுக்கு 5 ஓய்வு நிலை. 6 அட்டாங்க நமஸ்காரம். 7 அப்படியே முன்னுக்கு வளைஞ்ச புஜங்காசனத்தை எழும்பிக் கொள்ளுங்கோ. 8 அப்படியே இடுப்ப தூக்கி பர்வதாசனத்திற்கு வாருங்கள். 9 ஓய்வு நிலை. 10 வலது கால் முன்னுக்கு நல்லா வலது காலம் முன்னுக்கு வச்சு மேல பாருங்கோ. 11 மற்ற காலம் முன்னுக்கு நல்லா வளைஞ்சு நில்லுங்கோ. 12 நிமிந்து வாருங்கள். மறுபடி இன்னொரு தடவை கையை கீழே கொண்டு போங்கள். 1 2 3 வலது கால் பின்னுக்கு 4 மற்ற காலம் பின்னுக்கு
ஐந்து ஓய்வு நிலை, ஆறு அட்டாங்க நமஸ்காரம், ஏழாவது புஜங்காசனம், அப்படியே நிமிந்து மாறுங்கள் கை மடியாமல், எட்டு அப்படியே பர்வதாசனத்துக்கு போங்கள், ஒன்பது மறுபடியும் ஓய்வு நிலை, பத்து வலது கால் முன்னுக்கு வரப்போகின்றது கைகளுக்கு நேரே, பதினொன்று மற்ற காலம் முன்னுக்கு, பன்னிரண்டு நிமிந்து வாருங்கள். மூன்று தடவை முடித்திருக்கின்றோம். மெதுவாக தடாசனத்திற்கு செல்லுங்கள். காலை அகட்டி உள்ளங்கைகள் முன்னே பார்த்த மாதிரி தலை சற்று மேலே தூக்கி கண்களை மூடி ஆழமாக மூச்சினை உள்வாங்கி முழுமையாக அதை வெளியனுப்புங்கள். இரண்டு அல்லது மூன்று தடவைகள் மெதுவாக அமர்ந்து கொள்வோம். வஜ்ராசனத்தில் கால்களை மடித்து மெதுவாக வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டு வளையாமல், தலை சற்றும் கீழே சரியாமல், கைகளை முன்னே எடுத்து கும்பிட்டுக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி சாந்தி. மெதுவாக உங்கள் கைகள் வலது கை கட்டவரல மடிச்சு மற்றவர்களால் பொத்திக் கொண்டு பின்னுக்கு கொண்டு செல்லுங்கள். உங்கள் மூச்சினை வெளிவிட்டவாறு இடது கையால் வலது கை மணிக்கட்டை பிடிச்சு கொண்டு மெதுவா எல்லாரும் மூச்சை வெளியில விட்டு கொண்டு கீழே குனிஞ்சு போங்கோ. இந்த நிலையில் சாதாரண சுவாசம், மெதுவாக தலை சற்று மேலே தூக்கி மூச்சினை உள்வாங்கியவாறு மெதுவாக நிமிந்து வாருங்கள். உங்கள் கைகளை முன்னே எடுத்து உரசி உங்கள் முகம் காது பகுதி கழுத்து பகுதியை துடைத்து உங்கள் கையை பார்த்து மெதுவாக கண்ணை திறந்து கொள்ளுங்கள். மெதுவாக சரிந்து அமருங்கள். இத்துடன் எமது ஜோக பயிற்சியினை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மே ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ஹிஸ் எக்ஸலன்சி Maithripala, Sirisena, President of Sri Lanka, to address the gathering. அடுத்ததாக இலங்கையின் மாண்புமிகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் உங்களுக்கு ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி கணராஜ் கரு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மெத்துமண்டை ஆராதனாவ. Good morning, everybody. அத மே வேதகாத் உற்சவ சபாவிட்ட இந்தியாவின் நவதில்லி சீட்ட சகபாகி வேண மா மித்ர இந்திய அக்ரமாத்தே காரு ஸ்ரீ நரேந்திர மோடி மெத்துமணி ஏ வகையம ஏ சின்ன சீலோ மெத்தியாம தேவருணி ஸ்ரீலங்காவே இந்திய மகத்துவம் சாரிஸ்துமணி உத்துப்பாராத்தே ஆண்டுகாடுக்குமணி ஏ வகையம கிரீடா மாத்தியத்துவம் ஏத்துள்ள சகபாகி வேண சீலோ மெத்தியாம தேவருணி தெபம் எனி தருமணி To our Excellency Shri Narendra Modi, who is taking part in this event from India, and all the other distinguished guests in India who is taking part in this event, Honorable Chief Minister of the Northern Province, Honorable Minister of Sports, and all the other distinguished guests. மா இத்தாமத் சத்துரு வேணுமா மே ஐதிஹாசிக அவஸ்தாவட்ட இந்திய அக்ரமாத்தியத்துவமா சாபி சேலுதே நாயக் பிலா
මේ වැදගත් අවස්ථාවේදී මුළු මහත් ජාතියේ අනාගතය සඳහා ඇල්ෆ්‍රඩ් දුරයප්පා ක්‍රීඩාංගණය අද විවෘත කිරීමට අවස්ථාව ලැබීම පිළිබඳව. Happy to take part in this event to declare open the renovated Alfred Duraiappah Stadium, especially with the assistance provided by the Indian government. And it's a very happy moment for me to take part in this event. මේ ක්‍රීඩාංගණයේ ඉදිකිරීම කටයුතු සහ සංවර්ධනය සඳහා විශේෂයෙන්ම ඉන්දියා රජයේ සම්පූර්ණ දායකත්වය යටතේ තමා මේ කාර්යය ඉදිරි වුණේ. This renovation was done with the financial assistance provided by the Indian government. Indian government gave their fullest cooperation for the renovation of Alfred Duraiappah Stadium. මේ බඳව මම ඉන්දියා අග්‍රාමාත්‍යතුමා ඇතුළු ඉන්දියා රජයට ඉන්දියා ජනතාවට Sri Lanka Rajaya saha Sri Lanka janathawa wenuen mage gauravane stutiya mama. On behalf of the Sri Lankan government and on behalf of the Sri Lankan people, I would extend my sincere thanks to the His Excellency Prime Minister of India and the people of India for the kind assistance they extended. මේ අවස්ථාව ඉන්දියා ශ්‍රී ලංකා මිත්‍රත්වයේ තව තවත් ශක්තිමත් වෙන අවස්ථාවක් කියලා මට ඉතාම පැහැදිලිව කියන්න පුළුවන්. State it very clearly that this is an occasion which will strengthen the friendly relationship between India and Sri Lanka. විශේෂයෙන්ම ඉන්දියා ශ්‍රී ලංකා මිත්‍රත්වයේ තිබෙන දීර්ඝකාලීන ඓතිහාසික සම්බන්ධතාවය. The Indo-Sri Lanka relationship is a long-standing one. It has a historical base. අද මේ උත්සවයේ අවස්ථාව වගේම හෙට දවස අපේ රටේ පොසොන් 15ක් පෝ දිනය ප්‍රධාන වශයෙන්ම අපිට අපේ රටේ බෞද්ධයින් වශයෙන් උත් ඉතා වැදගත් දවසක් වෙනවා. Today is an important day for us because we are declaring open this stadium and tomorrow is also a very important day for Sri Lankan because it is the Poson Poya day. It is an important event for the Buddhist in Sri Lanka and all the Sri Lankans. ඒ බෞද්ධ දර්ශනය විශේෂයෙන්ම අපේ රට ලැබුණ ඉන්දියාවෙන් නිසා. We got the Buddhist religion from India. We got Buddhism from India. විශේෂයෙන්ම සඳහන් කරන්නට ඕනේ අපේ රටේ සංවර්ධනය සඳහා දීර්ඝකාලීනව ඉන්දියා රජයේ සහයෝගය අපිට ලැබිලා තිබෙනවා. I have to mention here specifically that Indian government has been extending its fullest cooperation for the development of Sri Lanka for quite a long period. ඒ වගේ මේ රටේ දීර්ඝකාලීන යුද්ධයක් පැවති අවස්ථාවේදී ඒ යුද්ධය අවසන් කළා මේ රටේ සාමය ඇති කිරීම සඳහා ඉන්දියා ශ්‍රී ලංකා මිත්‍රත්වයේ තුල ඉන්දියා රජයේ විශාල සහයෝගයක් දුන්න බව මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරන්න ඕනේ. Mentioned on this occasion that the Indian government extended its fullest cooperation when we fought a war in this country for 30 years. The Indo-Sri Lanka friendship played a main role there. ඉන්දියා ශ්‍රී ලංකා මිත්‍රත්වයේ තුල අපේ ආර්ථික වෙළඳ සහ අන්තර්ජාතික සහයෝගිතා ශක්තිමත් වීම සෑම විටම සිදු වෙනවා. The international relationships are always strengthened as a result of the Indo-Sri Lanka friendship. The relationship between these two countries has also been strengthened as a result. ඒ සඳහා අපි ශ්‍රී ලංකා රජයේ විදිහට පැහැදිලිවම කැපවීමකින් කටයුතු කරනවා. The Sri Lankans are committed towards strengthening the good relationship between Sri Lanka and India. ඇතැම් වෙලාවට ඇතැම් අන්තවාදී කොටස් මේ සඳහා වැරදි විග්‍රහයන් දෙනවා. නමුත් අපි දෙරටම ඉතාමත්ම අවබෝධයෙන් කටයුතු කරන්නේ ඒ නිසා ජාතික වශයෙන් සහ අන්තර්ජාතික වශයෙන් අපේ බැඳීම් වල ශක්තිමත්භාවය ඉතාමත්ම වැදගත් වෙනවා දෙරටේම සංවර්ධනයට සහ කලාපීය සහ අන්තර්ජාතික වශයෙන්. Some extremists always give wrong opinions and wrong interpretations, but we have a very good understanding between our two countries. So this understanding and relationship is very important for both countries for the development and the peace in the region. මේ ක්‍රීඩාංගණයක් කියලා කියන්නේ ප්‍රධාන වශයෙන්ම සංහිඳියාව සඳහා කේන්ද්‍රස්ථානයක්. ක්‍රීඩා පිටිය ආගම් භාෂා ජාති කුල ඒ කිසිවකටත් අයිති නැහැ. ඒ සියල්ලම අභිබවා ක්‍රීඩාංගණය තුල ජාතික සංහිඳියාව ශක්තිමත් කිරීමේ කේන්ද්‍රස්ථානයක් කියලායි මම සඳහන් කරන්නේ. Consider a stadium or a playground as a center for reconciliation because in stadium you don't feel creed, race or religion or any differences. So sports and a playground is a symbol of reconciliation. It is a center of reconciliation. That is my opinion. මේ ඇල්ෆ්‍රඩ් දුරයප්පා ක්‍රීඩාංගණය සංවර්ධනය වීමත් විශේෂයෙන් මේ සංහිඳියාව ශක්තිමත් කිරීමක් ඇල්ෆ්‍රඩ් දුරයප්පා මහත්මයා විශේෂයෙන්ම ඝාතනය එදා සිදු වූයේ
Renovation of Alfred Duraiappah Stadium is also a step taken toward the right direction in strengthening reconciliation, and killing of Alfred Duraiappah was a big blow to the democracy. That is my opinion. ඒනිසාමයි ඇල්ෆ්‍රඩ් දුරයප්පා ක්‍රීඩාංගණයේ ඉන්දියා රජයේ සම්පූර්ණ අනුග්‍රහය තුල ඉදි කරලා හිටන් සංවර්ධනය කළා. අද උතුරේ දරුවන් සඳහා පරිත්‍යාග කිරීමට ලැබීම ගැන ශ්‍රී ලංකා රජය වෙනුවෙන් මා නැවතත් මගේ සතුට ප්‍රකාශ කරනවා ඉන්දියා රජයට ස්තුතිවන්ත. I would like to thank the Indian government for giving us the financial assistance to renovate this ඇල්ෆ්‍රඩ් දුරයප්පා stadium, and today we can hand over the renovated stadium to the young children of the north, and I'm very happy about it. I am very happy about it being able to provide this opportunity to the young people of this area. ඒ වගේම තමයි ජාත්‍යන්තර යෝගී දිනය වෙනුවෙන් අද විශේෂයෙන් මේ මුල් කරගෙන මේ පවත්වන උත්සවයේදී අද මේ දුරයප්පා ක්‍රීඩාංගණයේ පාසල් දරුවන් 5000ක් සහභාගී වෙනවා. ඒ වගේම ඉන්දියාවේ දිල්ලි නගරයේ මේ උත්සවයට ඉන්දියා දරුවන් 11000ක් සහභාගී වීම දෙරටේ මිත්‍රත්වයට ඉතාමත් ශක්තිමත් බැඳීමක් ඇති වෙන අවස්ථාවක් කියලා සතුටින් ප්‍රකාශ කරන්න පුළුවන්. Today more than 5,000 students are taking part in the International Yoga Day here in Jaffna, and 11,000 students are taking part in the International Yoga Day in India. So this particular celebration will strengthen the relationship between our two countries, and that is my opinion. ඒ නිසා මේ වැදගත් අවස්ථාව සඳහා සියලු ආකාරයෙන් අනුග්‍රහය දක්වූ සහයෝගය දක්වූ ඉන්දියා රජයටත් ශ්‍රී ලංකා රජයේ සියලු ආයතන වලටත් සෑම රාජ්‍ය නිලධාරි මහත්මාත්මීන්ටත් දේශපාලන නායකත්වයන් ඇතුළු ප්‍රදේශයේ ජනතාවටත් ඉන්දියා ජනතාවටත් මගේ ගෞරවනීය ස්තුතිය පුද කරමින් මා සමු ගන්නවා ස්තුතියේ දරුවන් සරණයි. I pay my tribute to the Indian government who provided the necessary assistance to renovate this stadium. I would like to thank all the government of the Sri Lankan government, the officers of the Sri Lankan government who contributed in many ways to renovate this stadium. I would like to thank all the other Indian officials who got involved in renovation of the stadium, and would like to thank all the other persons who attended this. Shri Narendra Modi to mark his remarks. Tappodu Indian Artin Gaurava Pradhama Mandri Srimat Narendra Modi avargalai urayaatchumaru alaikkindren. Memaasthava aamantrane kirima sandaha Indiyave garvagramathya Shri Narendra Modi medithumanta gauravanvita aaradhanayai me sidu karanne. Your Excellency Maithripala Sirisena, President of Sri Lanka, Honorable Cabinet Ministers of Sri Lanka, Governor of the Northern Province, Reginald Kure, Chief Minister of Northern Province, C.V. Vigneshwaran, distinguished invitees, residents of Jaffna, Vanakkam, Subah Udesanak Beva, Ayu Bhavan. Last year in March, I was in Jaffna. The warmth and affection that I received from the people of Jaffna is still fresh in my mind. It was a historic day because it was the first visit by an Indian Prime Minister to Jaffna. Today is another landmark day when
Once again, we celebrate our partnership with the people of Sri Lanka and with residents of Jaffna. Today, along with President Sirisena, we dedicated the Duraiappah Stadium to the people of Sri Lanka. And we are not alone. The modern tools of communication have enabled 1.25 billion people of India and the friendly people of Sri Lanka to join us in this celebration. Friends, after a wait of nearly 20 years, your applause and cheer will once again rekindle the soul of Duraiappah Stadium. Even while we are sitting thousands of kilometers away in Delhi, we can feel the pulse of vibrancy, an atmosphere of change in Jaffna. The Duraiappah Stadium is not just a brick and mortar. It is a symbol of optimism and economic development, an arena of a prosperous and healthy future for Jaffna's youth. It demonstrates your determination to shed the legacy of violence and pursue the path of economic progress. Its foundations are supported by your courage and great sacrifices. Its successful completion is a signal that you have left the past behind and are looking to the promise of the prosperous future. Excellency Sirisena, I also salute your visionary leadership and of Prime Minister Vikramasinghe, the Governor and the Chief Minister of the Northern Province, and ensuring the success of this project. Friends, our relations are not limited to the confines of our two governments. They reside in the rich context of our history, culture, language, art, and geography. India strongly believes that its economic growth must drive and bring benefits to its neighbors. Duraiappah Stadium embodies the spirit of our cooperation. Indeed, India's support for Sri Lanka's development is a promise of our friendship, and that it will be based on your priorities and your needs is an assurance that you can rely on. This is what makes our enduring times relevant to our present and also to our future. Friends, India's desire is to see an economically prosperous Sri Lanka, a Sri Lanka where unity and integrity, peace, harmony and security, and equal opportunity and dignity prevails throughout the country among all its people. Excellency, Sirisena and friends, in about 72 hours from now, the world will be celebrating the second anniversary of the International Day of Yoga on 21st June.
Sri Lanka was among the first supporters of the UN resolution on this subject in 2014. And today, we have celebrated the start of the International Day of Yoga with a curtain raiser from Jaffna, from this Duraiappah Stadium. The Surya Namaskar, performed just a short while ago, has sent the message of holistic healthcare, harmonious and sustainable living with nature to the world. We could not have asked for a more fitting start and tribute to the International Day of Yoga. Excellency President Sirisena, once again, thank you. The entire leadership present on your side and the lovely people of Jaffna for this opportunity. Duraiappah Stadium will stand as yet another symbol of our lasting friendship. India will walk side by side with Sri Lanka as it charts its own path to progress and prosperity for all of its citizens. Once again, convey greetings to the people of Sri Lanka from 1.25 billion people of India. Bohoma Stuti, Mikka Nandari, thank you very much. We thank His Excellency Maithripala Sirisena, President of Sri Lanka, and Honorable Prime Minister of India, Sri Narendra Modi, for participating in today's event. The Prime Minister of India will now leave us and continue with the demonstration. கலந்து கொண்டமைக்காக அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இணைந்து கொண்ட இந்திய நாட்டின் கௌரவ பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.